Jesus, praise and hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise Lord. கர்த்தர் ஹாலேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல ஆயத்தத்தோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஓய்வு நாளில பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றிலும் அற்புதமாய் இருந்து இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி செல்லும் முடியாக, தேவ ஆவியானவர் நம்ம தேர்வு வாசம் செய்ய முடியாக, எல்லாரும் கண்ணில் மூடி செவிக்கலாம். இந்த வழியில கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் பரவாயில்லை என்று சொல்லி நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த வழியில உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற மாண்டவரே, துதி பலிகளை செலுத்துகிற மாண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நல்ல உள்ளத்தின் ஆழத்தும் தேவனை மகிமைப்படுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனை, நல்ல பரிசுத்த தேவனை நல்ல உற்சாகத்தோடு எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. இந்த வேளையில ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இயேசுவே, நீ பெரியவர், 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 நல்லவர், 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 நல்லவர். உன்னதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, எங்க மத்தியிலே வந்து வாசம் செய்யுங்க தடி, எங்க மத்தியிலே வந்து வாசம் செய்யுங்க ராஜா. ஆமா, எல்லா கண்ணு மூடி பரிசுத்த தேவனை நல்ல உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துவோமா. இந்த வேளையில மகிமை மாட்சிமை நிறைந்தவர். மங்காத புகழை உடையவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் வாரும் மிக மத்தியில வந்து ஆண்டவர் நீர் வாசம் செய்தையா என்று சொல்லி அந்த ஜீவனோட தேவனை மகிமைப்படுத்துவோமா. பிரைஸ் லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், எல்லாவற்றிலும் மேலானவர் அல்லவா. எல்லோரிலும் பெரியவர் நீர். ஒருவரே ஆண்டவரே, நீர் இந்த மத்தியில வந்து வாசம் செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ளவரே உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உங்க வரவேற்கிறோம் அப்பா. நல்ல தேவனை வரவேற்போம் இந்த வருடம். தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிற இடத்துல நீர் வந்து வாசம் செய்கிற தேவாதி தேவனே, ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம் கடந்து செல்ல முடியாது, தேவ வண்ணமை கடந்து செல்ல முடியாது. ஜனங்கள் உண்மை ஆராதிக்க கர்த்தர் இப்பொழுது ஒருமனப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். ஒருமனப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க. அன்றோருடைய பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கிறது தடைகள் மாறுவதாக. நல்ல தேவனை கண்ணு மூடி பரிசுத்த தேவனை வரவேற்போமா. இந்த வழியில அவர் பிரசன்னம் கடந்து வருவதாக. ஆமே, வேற காரியங்களை யோசிக்கிற நேரம் இந்த நேரம் இல்லை. வேற காரியங்களுக்கு அமையும் நேரங்களை இந்த நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். நல்ல பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த உணவல் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, ஆவியானவரே, ஜீசஸ், இதோ மாணிகர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. ஆண்டு நோக்கி பார்ப்போமா. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதிப்போம். இந்த வேளையில பிரைஸ் லார்ட். ஆனந்தத்துக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர் இயேசுவே, நீங்க மத்தியில வந்து வாசம் செய்கிறியா என்று சொல்லி கர்த்தரை வரவேற்போம். இந்த வேளையில தேங்க்யூ ஜீசஸ். இதோ மாணிகர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசிக்கிற விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட எங்கள் மாத்தியில் உடா
Bye.
Thank you.
வரி தும் இயேசு ராஜா உத்திரோ வாழ்நாள் நாம் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நம்மை நடப்படுத்தி நம்மை சுமந்து கொள்கிற அந்த ஜீவனுள்ள தேவன். ஆமென். இந்த நாட்களில் அவர் நீதியை செய்கிற நாள் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தெரிந்த புத்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அற்புதம் செய்பவர் படைத்தவர். இந்த நாட்களில் ஆண்டவரே அற்புதம் என்று வேண்டுமானவர், அதிசயம் வேண்டுமானவர். ஆகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். எனக்காக யுத்தம் செய்பவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுப்பவர், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி விசுவாசத்தோடு பாடும். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் தான் விட்டு சொல்லுமா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ், நீ அற்புதம் செய்கிற தேவன், பாதுகாக்கிறவர், வழி நடத்துபவர், தேற்றுபவர், சுமந்து கொள்பவர், யுத்தங்களை செய்கிறான தேவன், இதுவரை காப்பவர், இனி காக்கிற போதுமான தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல சதந்த பேர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய நன்றி நிறைந்த இதயத்தோடு உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஆமென். எங்களை சுமப்பவர் நீர் அல்லவா. இந்த நாட்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் பல காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாட்களில் செய்தி வேலையில் கூட பேசப்போகிறார். அதே சமயத்தில் இந்த பாடல் வேலையில் உங்களை பலப்படுத்தப் போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு புது வேளனை கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரிடத்தில் உங்கள் அன்புகளை வெளிப்படுத்தும் போது, ஆராதனையில் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா தேவனிடத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதே சமயத்துல அந்த அன்பான தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்குள் வாசம் செய்கிற தேவாதி தேவன் எழுந்தது முடியாது, வாசம் செய்ய முடியாது. உங்க வீடுகளில் இருக்கிற பயத்தின் ஆவி இப்பொழுது நிர்மலம் ஆவதாக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல பாடலை சேர்ந்து பாடி ஒரு நல்ல ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்வோமா. இந்த வரல தாய்க்கு ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நாடத்திலும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்கையில் கலக்கமே எனக்கில்லையே. எத்தனை சொல்றீங்க பாடல. என்னை நாடத்திலும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பால கலக்கமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த ஜீவனுள்ள தேவனை கரங்கள் தட்டி பாடி மகிழ்படுத்துவோமா இந்த வேளையில். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம். இந்த வேளையில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னை நாடத்திலும் தேவன் என்னோடு இருக்கிற பயமே எனக்கு இல்லை. பாடுமா. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பார் பயமே எனக்கு இல்லை. பாடுமா. பயம் இல்லையே. பயம் இல்லை. பயம் இல்லை. பயம் இல்லையே. நம் காதல் கர்த்தருக்கு பயம் இல்லையே. பயம் இல்லை. பயம் இல்லை. பயம் இல்லையே. நம் காதல் கர்த்தருக்கு பயம் இல்லையே. சொல்லுங்க பயம்.
துணை நிற்கிறார் சிறு குற்றமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார் ஓ பயமில்ல 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 நம் சாதி கர்த்தருக்கு எல்லாம் பாருங்க பயமில்ல 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 நமக்காக யுத்தம் செய்வார் என்னோடு இருக்கை பயமே எனக்கில்லை அம்மே நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் நடத்தமை எத்தனை வாழ்க்கையில அவர் உங்களோடு வாசம் செய்து கொண்டிருந்தார் எத்தனை பேர் வீடுகளில் இயேசு மாணவருக்கு இடம் கொடுத்திருக்கீங்க எத்தனை பேர் வீடுகளை பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்து கொண்டிருந்தார் ஆண்டவர் வரவேற்பமா உங்கள் வீடுகளில் உங்கள் ஆவியானவர் வாசம் செய்ய நடந்துல கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தெய்வம் உள்ள ஆவியை தெளிந்த புத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தேவனை உற்சாகத்தோடு ஆரம்பிப்போம் இந்த வழியில் ஹல்லேலூயா அவன் பாதைகள் எல்லாம் அவன் கணக்கோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர் வழியாய் அவன் நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் சுலபமா இந்த வழியில் ஹல்லேலூயா பாதைகளின் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ பாதைகளின் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர்வழியாக நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை சொல்லுங்க நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே நம் சாது கத்தருந்து சொல்லுங்க பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே சொல்லுங்க பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் தேவன் என்னோடு இருந்தால் பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கடத்தமே எல்லை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பத பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கடத்தமே எனக்கில்லையே முன்னிலை நீ யோசிக்காம எனக்கில்லையே பயத்தை மூடியடிக்க
சத்துருவின் கிரியைகளை சாம்பலாக்க பரிசு தாவியோட பல நம்ம தங்க முடியாது. கரலை வைத்து சொல்லுவோம் இந்த படையில் ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் எல்லாம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். கரணம் ஏற்றி எதிரிகள் எல்லாம் போல் எதிராக கரணம் ஏற்றி சொல்ல ஆவியானவர் கொடியேற்றுவார். சரி சொல்லுமா, பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. அம்மே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். கரங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா இந்த பாடலில். ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிற தேவனி ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, எங்களை அற்புதம் செய்கிற தேவனி ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நல்ல ஜீவனுள்ள தேவனை வலது கரத்தை உயர்த்தி ஆராதிப்போமா. ஷாபா ரீ கபா ரீ கபா லூரி நாம அக்கம்மா ஷாபா ரீபா லா ரீபா ரீ கபா. நல்ல ஆவியில் நிரம்பிச்சவங்களுக்கு ஆவியில் நிரம்பிச்சவங்களுங்க ஆண்டவரே, பிசாசை விரட்டுகிற வல்லமை, பிசாசை விரட்டுகிற வல்லமை, பிசாசுகளை விரட்டுகிற வல்லமை. ஷபா ரா கமா லூரி கபா ரீபா ராபா ஷபா லூரி நாமா பயத்தின் கத்துகள் விரட்டப்படுவதாக, பயத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. அன்றைய சுத்திரம் மனதில் அநேக பயத்தின் மொத்தமாய் அன்றைய சோர்வுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. எங்களை நடத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவர், எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டு நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிற ஆண்டவரே. என்னை நடத்துகிற ஒரு அற்புதமானவர், எங்களை நடத்துகிற அதிசயமானவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா இந்த வேளையில. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதா, கலக்கமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே. இப்பொழுது அநேக பாயங்கள் அநேக கணக்கம் உடையவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனே, ஜீவனுள்ள தேவனே, நல்ல உற்சாகத்தோடு மகிழ்படுத்துவோமா இந்த வழியில். ஆமென். ஷபர கபரவன். எல்லாருடைய பயத்தின் ஆவிகள் ஆண்டவர் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே தேவ வல்லமை ஒன்று மாத்திரமே ஒவ்வொரு பிள்ளைகளும் கனப்படுத்த முடியாது. செபிக்கிறோம் ஆண்டவரே. ஷபாரா கபாலரவா. ஆண்டவர் நோக்கி நல்ல உற்சாகத்தோடு கத்தரை கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்படுத்துவோமா. எல்லா பயத்தின் ஆவிகள் ஒட்டைக்கப்படுவதாக. விசுவாசம் நடுபடும் ஆண்டவரே, விசுவாசம் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே, தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நடத்தியும் தேவன் என்னோடு இருப்பதால் பாட சுலபமானவடையல. ஹல்லேலூயா. என்னை நாடத்திடும் தேவன் என்னோடு இருப்பார் கணக்கமே. பாடுமா, நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பார் கணக்கமே. மாற்றம் உண்டாக மாட்டோரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெந்தேகொஸ்து
நாரில் செய்தது போல அக்கினி நாவுகள் போலி தீருவி சொல்லுங்க பெந்தே கொஸ்தே நாரில் செய்தது போல ஒவ்வொரு அபிஷேகம் நடந்து வருவதாக அப்போஸ்தலர்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே முற்றிடுமே சொல்லுமா முற்றிடுமே மண்டமலே இந்த நாளில் எங்கள் மேலே பாடுங்க முற்றிடுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்கால ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே இதுவரை சண்டையின் ஆவிகள் இருக்கலாம் ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவர் சுத்தின அழுகையின் ஆவி இருக்கலாம் ஒவ்வொரு வீடுகளில் போராட்டத்தின் ஆவி இருக்கலாம் விசாசின் கிரியர்கள் இருக்கலாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகள் நிரப்பப்படுவாங்க நிரப்பப்படுவதாய் சொல்கிறோம் ஒவ்வொரு வீடுகளில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கடந்து சொல்லுங்க ஐயா எல்லா வீடுகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக துக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக கணக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக எல்லாருமே
अभुत
ஆனா கர்த்தர் இன்னும் அவங்க அற்புதமாய் நடத்தவர் போதுமானவர். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். சில அறிவிப்புகளை கவனமாக கேளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்மளுக்கு 140 ஆமென் 5வது முழங்கால் ஜபம் இன்று நடக்கிறது. ஹல்லேலூயா, தொடர்ந்து ஆமென் முழங்கால் ஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சேர்ந்து நாம் உற்சாகமாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இன்று முழங்கால் ஜபம் 145வது முழங்கால் ஜபம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே போல தசமபாகங்கள், காணிக்கைகள் செலுத்தாதவர்கள், நீங்கள் நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இப்பொழுது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை போடுவாங்க. நீங்கள் கூகுள் பே மூலமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். சபையுடைய ஆமென் விலாசங்கள் அதில் இருக்கிறது. அதே போல் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கிறது. நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள், ஆமென் முடிந்தவர்கள், நீங்கள் ஆமென் செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்வோம். ஆமென். எத்தனை பேர் இந்த நாட்களில் தேவ பலன் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்படி விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பலன் நிறைவாய் நம்மத்தில் இருக்கும்போது தான் இந்த நாட்களில் நாம் நித்தம் நித்தம் சரியாக நடக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ பலன் நமக்கு வேணும். ஆமென். பிரைஸ்ல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சிறந்த ஆவிக்குரிய பலனாக இருக்கிறது. ஆமென். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நாட்களில் உங்களுடைய இடைப்படுவார். ஆமென். பிரைஸ்லா, தேவனுடைய வார்த்தைக்காக ஆமென். பாஸ்டர் ஜெரீனா அவர்கள், ஜெரீனா அவர்கள் முன்பாக வந்து இப்பொழுது இந்த தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். பிரைஸ்லா, ஜெபிங்க. கிருபை மேலமலை பரலோகிதாவே, அவை அமைத்து தீக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சாவே, பரிசுத்தாவியானவரே அமைத்து தீக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எங்கள் மத்தியில் உலாவிட தேவனே அமைத்து தீக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சாவே, ஆவியான தாமே அப்பா, எங்கள் மத்தியில் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா, கொடுக்கறதுக்கான வார்த்தைக்காய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா, நீ எங்கள் இடத்துல இடைப்பட முடியாது செபிக்கிறோம் அப்பா, நீ இடைப்படுங்கிறாச்சா அநேகர் இடத்துல அப்பா, அந்த வேலையை நீ பேசும் முடியாது செபிக்கிற ஆண்டவரே அப்பா, கொடுக்கறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா எங்களுக்கு அப்பா புரோஷமா இருக்கு அப்பா, நீ உதவி செய்ய செபிக்கிறோம் அப்பா, நீ எங்க இடத்துல பேசும் முடியாது செபிக்கிற ஆண்டவரே, நீ பேசுங்கிறாச்சா அப்பா, ஒவ்வொருத்தர் இடத்துல நீ இடைப்பட முடியாது செபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அந்த பிரசங்க பகுதி முழுதுமா எங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா, நீ ஆசிரியத்துல பலப்பட்டு முடியாது செபிக்கிறேன் தியானிக்கலாம். சங்கீதம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 102வது சங்கீதம் 25வது வசனம், 26வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். சங்கீதம் 102வது சங்கீதம் 25வது வசனம் 26வது வசனம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. அதாவது நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தின, அந்த போன்ல எடுத்து வாசிங்க. உங்களுடைய கரத்தின் கிரியைகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, வானங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் லார்ட். 26வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். வானத்தின் கிரியைகள், ஹல்லேலூயா, வானம் உங்களுடைய கரத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். ஹல்லேலூயா, அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். ஹல்லேலூயா, வாசிங்க. அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது சால்வையை போல மாற்றுவீர். ஹல்லேலூயா, அது கூட சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழமைகளை கர்த்தர் புதியவையாக மாற்ற போதுமான தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையில சொல்லப்பட்டிருக்க காரியம் பாருங்க, எல்லாம் மாறி போகும். உலகம், அதன் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதே போல இந்த வசனத்துல வாசிக்கும் போது ஆமென், அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்று செய்த தலைப்பாக தான், மாற்றத்தை உண்டு பண்ணுபவர் இயேசு. ஹல்லேலூயா. இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதான
देवने कुरित्तु नाम इप्पुड़ ध्यान के पोगर हालेलुया एल्ला जनंगलुक्कुम उलगत्तिल इरुक्कुम एल्ला जनंगलुक्कुम आमेन मात्रत्ते एदिर्पार्त्तु कोंडु काथिरुक्कार हालेलुया अनेक नाट्कळिल जनंगल एदावरु वित्यासमान मात्रम एन वाळ्क्कैल एर्पडादा और आशीर्वादमान मात्रम एर्पडादा और वाळ्क्कैल और मात्रम इल्लाद वाळ्क्कैया इरुक्कुमे बीच बीच आरोना अटंगा वसनते Praise the Hallelujah. Amen. Parang
தொடர்ந்து யோசேப்பின் வாழ்க்கையில தீமை மேல் தீமை. அவன் சகோதரர்கள் அம்மை அதே போல அவருடைய குடியில தள்ளினர் காரிய சூழ்நிலைகள் அம்மை போத்திப்பாளருடைய மனைவி தொடர்ந்து அவன் வாழ்க்கையில சிறைச்சாலை அனுபவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அனுபவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தன் வாழ்க்கையில இப்படியே வாழ்க்கை ஓடுகிறது, எல்லா பக்கம் தீமையா இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஆமே எல்லா நேரங்களும் தீமைகள் இருக்கும் போது நன்மையாய் முடிய பண்ணின முக்கியமான பங்கு யார் என்றால் அவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் கர்த்தரை யோசேப்பின் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையாய் அவன் வாழ்க்கை முழுவதுமாய் அவன் பயணித்ததனால் மாத்திரம்தான் தீமைகளை கர்த்தர் நம்ம மேல் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொன்னு உண்டோ என்றான். தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல பார்வோன் சொல்கிற காரியத்தை பார்ப்போம். தேவ ஆவி பெற்றோம். ஹல்லேலூயா. தேவ ஆவி பெற்றவர் என்று சொல்லி பார்வோன் சொல்றது தானே பார்க்கிறோம். அவர் பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில எப்படி அந்த பார்வோன் அவரை என்ன பண்றாங்க, ட்ரீட் பண்றாங்கன்னா, எப்படி அவரை அம்மை வெல்கம் பண்றாங்க. தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல யாராவது இருக்காங்களா? அல்லேலூயா. எத்தனை மந்திரவாதிகள், எத்தனை பேர் முயற்சி பண்ணார்கள், யாராலும் முடியாத அந்த யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் அவனோடு இருந்தனால் தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல ஒரு முடிந்தோம் என்று சொன்னார். அல்லேலூயா. பல தீமைகள் நடந்தது, எல்லாம் என்ன நடந்தது, நான் நன்மையாக முடிந்தது. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய சபையில முழங்கால் ஜபம் நடந்து கொண்டிருக்கு, பல அற்புதங்கள். அல்லேலூயா. அந்த முழங்கால் ஜபத்துல அனுதினம் கட்டளை பார்த்துல அரை மணி நேரம் முழங்கால் நேர் முழங்கால் என்று கர்த்தரை நோக்கி பார்த்ததுல எத்தனை அற்புதங்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த முழங்கால் ஜபத்துல நஷ்டரோட பேசும்போது சொன்ன காரியம் அப்படின்னா, ஜபிக்கிறவர்களுக்கு பல அற்புதங்கள், கர்த்தர் அவர்களை நடத்துகிறது ஆச்சரியமா இருக்கிறது. பாஸ்டர் நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நம்மை அவன் அற்புதமாய் நடத்துகிறார். ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்காதவர்கள் பாருங்க, செவிக்கால கூட்டம் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் வாழ்க்கையவர்கள் தீமை மத்தியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவிக்காதவர்கள் கடலுக்காக அலைந்து திரிகிறதை என் கண்கள்ல பார்க்கற. சபைக்கு சரியா வராம இருக்கிறவங்க, கர்த்தரத்துல செவிக்காம இருக்கிறவங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளாம இருக்கிற மனிதர்களின் நாட்கள் நான் பார்க்கிறேன். கடலுக்கு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறதை நான் பார்க்கிறேன். ஆமே. செவிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சாதி சொல்றாங்க, அவர்கள் விசாரிக்கும் போது கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் நடத்துகிறார். காரணம் என்ன? யோசேப்பு தேவ ஆவி பெற்றவனாக இருந்தான். நமக்குள்ள கிறிஸ்துவானவர் எப்பயோ ஒரு தடவை நமக்குள் இருக்காரா? எப்பொழுதுமே இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதுமே நம்முடைய வீடுகளில் கர்த்தருடைய ஆவி வாசம் செய்கிறாரா? தேவைக்கு மாத்திரம் நம்மை வரவேற்கிறோம். ஆமென். பாருங்க, ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்கள் இந்த நாட்களை கர்த்தர் வித்தியாசம் ஏற்படுத்துகிறார். ஜெபிக்கிறவர் மத்தியில தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். ஆமே. ஹல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 41 41 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். மீண்டும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி போதுமானது. ஹல்லேலூயா. முதல்ல பாக்குறோம், 40 வருஷத்துல பாக்குறோம். ஆமே. அரண்மனைக்கு அதிகாரியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. 42 பார்க்கிறோம், எகிப்து தேசத்தின் முழுவதற்கும் அவன் அதிபதியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அந்த அமை நெருக்கத்தின் மத்தியில யோசேப்பின் வாழ்க்கையில தேவ ஆவி பெற்றவன், தேவனோடு இருந்தது நிமித்தமாக அவன் வாழ்க்கையில பார்க்கிறோம். அமேன். அவன் அரண்மனைக்கு அதிகாரியாக, எகிப்து தேசத்துக்கு முழுவதற்கும் அதிகாரியாக. நாம் இந்த வேலையில தேவனோடு பட்சமாயிருக்கும் போது,
தேவனோடு நெருங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் கர்த்தர் ஒரு நாள் உயர்த்த அவர் ஆயக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் முடிவு பண்ணுகிற தேவனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அம்மே, நான் ஒரு ஒரு காரியத்தை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில அவங்க அண்ணன் நிறைய பேர் இருக்கிறாங்க, சகோதரர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க யாருக்கும் அதிபதி ஆகல. ஹல்லேலூயா. இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, அந்த அரண்மனையில சில மூப்பர்கள் இருப்பாங்க, அந்த அரண்மனையில இருக்கிற சில மூப்பர்களால அந்த அதிபதி போஸ்டுக்கு வர முடியல. ஆமே, நல்லா பாருங்க, அந்த அந்த பார்வனுடைய மகன் கூட அந்த அதிபதி போஸ்டுக்கு வர முடியல. அலையிலேயே கர்த்தர் யாரை நியமித்தாரோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த நாட்களில் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். அலையிலேயா, உங்களை இந்த நாட்களில் தீமையான இந்த நாட்களில் நன்மை உண்டு பண்ணுற தேவனை நீங்கள் தரித்து கொண்டு அவர் நிலைத்திருக்கும் போது, மாறாத தேவனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கும் போது, அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர், உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அலையிலேயா, அலையிலேயா. தேவ ஆவி பெற்ற மனிதர்கள். ஆமே, ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஆமே, அவர் சத்தியம் டிவி நிகழ்ச்சியில அவர் வேலை செய்தார். சில நெருக்கத்தின் மொத்தமா வெளியே வந்தார். ஆமே, அவர் இருந்த போஸ்டுக்கு நிறைய நிறைய பேர் வந்தாங்க, அவருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. ஆனா மறுபடியும் அந்த சத்தியம் டிவிலிருந்து போன் பண்ணி, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி அவர் மறுபடியும் போன் பண்ணி அவரை கூப்பிட்டாங்க. இப்போ அவர் சத்தியம் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்துல அமை அந்த நெருக்கத்தின் மத்தியில தேவனோடு உறவாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் மறுபடியும் அவர்களை புதுப்பிக்க போதுமான தேவன். ஹல்லேலூயா. அமை அவர் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணவர், ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமான விஷயம், தேவனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அமை ரெண்டாவது குறிப்பை பார்க்கிறோம். முதல் என் குறிப்பு என்ன பார்த்தோம்னா, தீமைகளை நன்மையாக முடிவு பண்ண. ரெண்டாவது பார்க்கிறோம், குறைவுகளை நிறைவாய் மாற்றுபவர். அமை அநேகருக்கு பல விடைகள், பல கேள்விகளுக்கு உடை இல்லாமல் அழைந்து கொண்டிருக்கிறீர்கள். தீமையை நன்மையாக முடிவு பண்ணுறது யார், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு தெளிவுக்குள்ள வந்துவிட்டாலே போதும், கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மத்தேயு 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு 14 அதிகாரம் 17 வசனம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பி விட வேண்டும். போதுமான. ஹல்லேலூயா. பாருங்க, குறைவு வந்த பொழுது, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற இயேசு விடுத்த சீஷர்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அந்த குறைகள் மத்தியில அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு எடுத்து வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாரும் அனுப்பிடலாமா, என்ன பண்ணலாம், ஒரு ஒரு குறை இருக்குது, என்ன செய்யலாம், சாப்பாடு இருக்கு, பஞ்சமா இருக்குது, ஒரு இந்த நெருக்கமான சூழல் இருக்கிறோமே, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல போறாங்க. ஆமே, நாம் என்ன செய்கிறோம், குறைகள் வந்த உடனே, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவாருங்க, குறைகள் வந்த உடனே என்ன செய்வாருன்னா, முதல்ல போன் எடுப்பார், போன் எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட் ஆன் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச நண்பர், முதல்ல போன் எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட் ஆன் பண்ணி அப்படியே பார்ப்பாரு. ஒரு ஒரு நம்பரா, ஒவ்வொரு நம்பரா தள்ளி தள்ளி பார்ப்பாரு, யாராவது இருக்காரா, உதவி செய்ய யாராவது இருக்காங்களா, இந்த இந்த நம்பருக்கு பண்ணலாமா, அந்த நம்பருக்கு பண்ணலாமா, இவங்களுக்கு அப்போ உதவி கேட்கலாமா, அவங்கள்ட்ட உதவி கேட்கலாமா, ஒரு ட்ரிக்ஸா உதவி கேட்பார். எப்படி கேட்பாருன்னா, 5 பேர் சூஸ் பண்ணுவார். இப்போ 2000 ரூபாய் தேவை அப்படின்னா, 5 பேருக்கு ஃபோன் பண்ணி ஆமே 1000 ரூபாய் கேட்பார். 5 பேர்ல ஒரு ஒருத்தரும் 500 ரூபாய் தான் இருக்கு கொடுப்பாங்க, அவன் 2000 ரூபாய் வாங்கிக்குவார். எவ்வளவு ட்ரிக்ஸ் பாத்தீங்களா. ஆமே, ஆனா ஒருபோதும் நெருக்கம் வந்த உடனே கர்த்தரை தேடுவதே கிடையாது. நல்லா சம்பாதிப்பார், நல்லா சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு என்ஜாய் பண்ணுவார். அந்த நண்பருடைய வாழ்க்கையை பாருங்க, தேவை வரும்போது என்ன பண்ணுவார், முதல்ல போன் எடுப்பார், ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுப்பார், செலக்ட் பண்ணுவார், செலக்ட் பண்ணி 10 பேருக்கு ஒரு கொட்டேஷன் போடுவார். ஹல்லேலூயா. அப்படி ஏதாவது கொஞ்சம் வரத வச்சு அப்படியே படியே படியே ஓடிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, சில நேரங்களில் கைவிடப்பட்ட சில நிலைமையில அந்த மனிதன் மாறினார். யாரும் உதவி செய்யாத நிலைமையில அந்த மனிதன் மாறினார். பாவத்துக்கு அவர் அடிமையா மாறினார். இயேசுவை மறந்து தள்ளப்பட்ட நிலைமையில மாறினார். இப்பொழுது அவர் இயேசுவை வைத்து தூரம் சென்று விட்டார். ஆமே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில குறைகள் வந்த உடனே நிறைவை உண்டு பண்ணுகிற தேவனை எத்தனை பேர் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் செய்த நல்ல காரியம்,
அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். 16 வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆமென். எப்படி கொடுக்கிறது? ஆமென். ஆன்சர். பல கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இருக்குங்க. ஆமென். பல பேர் வந்து எனக்கு இது சந்தேகம் அந்த சந்தேகம் கேட்பான். வாழ்க்கை குறித்து சில பேருக்கு சில பிரச்சனையோடு வருவாங்க. எத்தனை பேர் பிரச்சனையோடு வந்து நேற்று நிற்கிறாங்களோ அவங்களே கடைசியில் பதில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல பேருக்குல பதில் இருக்கு, ஆனா அதை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி அவங்களை நிதானிக்கிறது மாத்திரம்தான் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசுவானவர் ஆமென் பதில் உங்களிடத்துல இருக்குன்னு சொல்லி அவங்க கையில ஒப்பு கொடுக்குறார். ஆமென். கடக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து கத்த கொண்டு வர சொல்ற. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குறைவுகள் வந்தவுடனே நிறைவு எங்க இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல வீரோட ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம அலசி ஆராயும். எத்தனை பேர் உண்மையத்துல ஒரு குறை வந்தவுடனே ஆண்டவரே நீங்க எனக்கு வழி நடத்துங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, ராஜா நீ அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா என்று எத்தனை பேர் உங்கள் கண்களை மூடி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க 17 வாசிங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஆமென். அவைகளை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றார். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றினார். மீதம் எடுக்கத்தக்க அற்புதம் செய்தார். நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு குறைவுகள் மத்தியில் நிறைவான ஆவியானவர் தரித்துக் கொள்ளணும். பாடலை பாடும்போது மட்டும் நல்லா பாடணும். நிறைவான ஆவியானவரே. அல்லேலூயா. அந்த நிறைவான ஆவியானவர் எல்லா நேரத்திலும் கர்த்தரோட வழிநடத்தவர் போதுமான தேவனா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? அந்த கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை உங்களுக்குள்ள அமை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருந்த ஜபத்து நிமித்தமாய், ஆராதனை நிமித்தமாய், பாடல் நிமித்தமாய், பக்தி வைராகத்தின் நிமித்தமாய் கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை வரவேற்கும் போது அவர் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றத்தை உண்டு கொள்கிறது என்று உங்கள் அருகே இருப்பார். எங்கங்க இருக்காரு மாற்றத்தை உண்டு கொள்கிறவர்? நமக்குள்ளே இருக்கார். ஆமே பக்கத்து வீட்டை போய் தேடி பார்க்காதீங்க, யார் மாற்றத்தை உண்டு பண்ணுவார்? ஆமென். மாற்றத்தை உண்டு பண்ணவர் எங்க இருக்கார்? உங்கள் அருகே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செவியுங்கள் உலகால் படியுங்கள். உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளதேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 24 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 24:1 வசனம். பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அதன் நிறைவும், உலகம் அதில் உள்ள குடிகளும், உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தருடையது. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எல்லா பூமியின் நிறைவு எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நிறைவானவரிடத்துல நாம் செபிக்கிறதை மறந்து விட்டு ஆமென். ஹல்லேலூயா. பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, தீமையை நன்மையாக முடிவுபடுகிற தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் லாக்டவுன் பிரிவில் கர்த்தர் கட்டளையிடுவார். கடைசியா நாம் வாசிக்கிறோம் ஹல்லேலூயா 3 பிரிவு பார்க்கிறோம். ஆமென். அழுகையை கழிப்பாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு பார்த்தோம், தீமையை நன்மையாக முடியப்படுகிறவர், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். 3 பார்க்கிறோம், அழுகையை கழிப்பாய் மாற்றுபவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்கள். கர்த்தர் அனைவரை இப்பொழுது பலப்படுத்துவாராக. எஸ்தர் 4:3 வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய். அநேகர் அற்புதத்தி சாம்பலில் கிடந்தார்கள். போதுமான இந்த இடத்துல பார்க்கிறோம், யூத ஜனங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு. அந்த யூத ஜனங்கள் செய்வர காரியத்தை குறித்து நாம இங்க பார்க்க போறோம். என்ன செய்யறாங்க அப்படின்னா மகா துக்கம் உண்டாக்கி. அங்க 2 பார்க்கறோம், உபவாசம் செய்து. 3 பார்க்கறோம், அழுகை அழுது. அடுத்து பார்க்கலாம், புலம்பி. அடுத்து பார்க்கலாம், வெட்டுடுத்தி சாம்பிளே கிடந்தார்கள். இதுல 3 நெகட்டிவ் இருக்கு, 2 பாசிட்டிவ் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். 5 செயலை நாம் இங்க பார்க்கிறோம். மகா துக்கம் கொள்றாங்க, உபவாசிக்கிறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க, வெட்டுடுத்தி சாம்பிள் வைக்கிறாங்க. 5 காரியத்துல 3 நெகட்டிவ் இருக்கு, 2 என்ன இருக்கு பாசிட்டிவ் இருக்கு. ஹல்லேலூயா.
நாம் என்ன செய்றோம் அப்படின்னா அநேக நேரங்கள்ல மகா துக்கம் அடைகிறோம், அழுகிறோம், புலம்புறோம், எல்லாம் செய்யறோம். இந்த இடத்துல பாருங்க, யூத ஜனங்கள் செய்யறது என்ன? உபவாசம் செய்வார்கள். அதில் ஒரு ரெட்டு எடுத்து சாம்பலில் கிடந்த நம்முடைய முழங்கால் படி செபிக்கிற கர்த்தருடைய சமூகத்தை நீங்களாயா என்று காத்திருக்கிற அனுபவம் எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது? அல்லேலூயா. எது பிரச்சனை எடுத்த உடனே நம்ம வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகுது? கண்ணீர். அல்லேலூயா. வெங்காயத்தை உரிச்ச உடனே என்ன வரும்? சிரிப்பு வருமா? எத்தனை பேர் வீட்டில் வெங்காயத்தை உரிச்சோடனே சிரிக்கிறீங்க எல்லாரும்? அல்லேலூயா. வெங்காயத்தை உரிக்க உரிக்க என்ன ஒரு கண்டது? தங்கியெல்லாம் வரும். அல்லேலூயா. பிரச்சனைகள் அப்படின்னு வந்த உடனே அன்னியர் வாழ்க்கையில வருகிறது கண்ணீர். ஆமென். பாருங்க, அழுகையை கழிப்பாய் மாற்றுகிற தேவனை குறித்து ஒருபோதும் அவர்கள் சிந்திப்பது இல்லை. நம் இயேசுவானவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். பாருங்க, அனைவரும் நம்ம என்ன செய்யணும்னா, பத்து வயது ஒரு ஒரு பத்து வயதுல இருந்த ஒரு சிறு பையன் போயிட்டு அவன் வந்து அவனுக்கு திடீர்னு ஒரு முள் குத்துச்சு காலில், அவன் என்ன பண்ணுவான்? உடனே அந்த முள்ளு என்ன பண்ணுவான்? கண்டுபிடிச்சு எடுத்து போடுவான், அப்புறம் அழுவான். அடுத்து பசி வருது, உடனே என்ன பண்ணுவானா, இங்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு போய் ஓடிட்டு அந்த பத்து வயசுக்கு கண்டிப்பா எடுத்து சாப்பிடுவான். நம்ம கேட்கணும், அவன் கேட்கணும் அவசியமே இல்லை. ஏதாவது தேவைன்னு அவன் ஓடிட்டு கடையில போய் வாங்கி சாப்பிடுவான் பத்து வயசு பையன். அல்லேலூயா. ஆனா ரெண்டு மாதம் நம்ம ரெண்டு வயசு உள்ள குழந்தைக்கு ஒரு பசி வந்துச்சு என்ன செய்யும்? அழுக செய்யும். ஆமே. ஏதாவது ஒரு பிரச்சனை அழுவும், ஏதாவது ஒரு தேவைன்னா அழுவும், ஏதாவது ஒரு பிரச்சனை தூங்க செய்ய காத்து வரலாம் அழுவும். அதுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று அழுகிற மட்டும்தான். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ரெண்டு வயசு குழந்தைய போல தான் செஞ்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. தீர்வு, பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா, ரெண்டு வயது குழந்தையா மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, நீங்க ரெண்டு வயசு குழந்தை கிடையாது. எல்லாரும் பக்கத்தை சொல்லுங்க, சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காதுங்க. அம்மே சொல்றீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் சொல்லாம இருக்கீங்க. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ரெண்டு வயசு குழந்தை கிடையாது. ஆமே. உங்கள் அழுகையை கழிப்பாய் மாற்றுகிற தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40 1வது வசனம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வார்த்தையை வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப டச்சா இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, பொறுமையாய் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. அவர் எவ்வளவு ரொம்ப மேல பாசம் வச்சிருக்கார். ஒரு குழந்தை அழுது அப்படின்னா அவங்க அம்மா முதல்ல போய் அப்படியே அழைச்சிக்குவாங்க. அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை வாசிங்க, அருமையா சொல்லப்பட்டிருக்குது. என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய ஜபத்தை அவர் தள்ளாதவர். ஆமென். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய ஜபத்தை அவர் தள்ளாதவர். அதே சமயத்துல நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறதான தேவன். அல்லேலூயா. நம் கூப்பிடுதலுக்கு அவர் சுவி கொடுக்கிறதான தேவன். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த யூத ஜனங்கள் கலக்கத்தின் மத்தியில் செய்த ரெண்டு பாசிட்டிவான காரியம் என்ன? உபவாசித்தார்கள், வெட்டொழுத்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தார்கள், கர்த்தருக்கு செவி கொடுத்தார். வாசிங்கள் எட்டாவது அதிகாரம் 16 வசனத்துல நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உபாசிக்கும் போது காத்திருக்கும் போது இந்த யூத ஜனங்களுக்கு உண்டான அற்புதத்தை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்ய போதுமான தேவனா இருக்கு. ஹலேலூயா. முதல் குறிப்பு பார்த்தோம், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். இரண்டாவது குறிப்பு பார்த்தோம், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். மூன்றாவது பார்த்தோம், அழுகையை அமை கழிப்பாய் மாற்றுகிறவர். ஹலேலூயா. ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் நம்மளோடு இருக்கார். ஹலேலூயா. மூன்று காரியத்துல மையமாய் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹலேலூயா. ஆமே. இந்த ஒரே ஒரு குறிப்பு வேகமாய் சொல்லி முடிக்கிறவர். நாலாவது குறிப்பு, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் நம்ம இருக்கிறார். ஹலேலூயா. ஆமே. யோவான் 12வது அதிகாரம் 46 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் கடைசியை வாசி முடிக்க போறேன். யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனம். ஹலேலூயா. ஆமே. எப்பொழுதுமே மூணு குறிப்பு தானே பாஸ்டர், நீங்க புதுசா நாலு குறிப்பு அப்படின்னு. ஹலேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடுறோம், சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு திடீர் ஸ்வீட் காயாயிடுச்சு, உடனே என்ன பண்ணுவோம்? ஸ்வீட் போதும் சொல்லிடுமா? இன்னும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம்ல. அல்லேலூயா. நாலாவது குறிப்பை பார்ப்போம். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. இருளை
வெளிச்சமாய் மாற்றுகிறது. இப்போ நான் முக்கியமான ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 12:46 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ विश्वास कटे कटोमे और प्रकाश विश्वास पावते सपादिपुर उपयोगा அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்து மத்தேயு 6:32 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சொல்லப்பட்டிருக்கு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவருடைய விசுவாசத்தை பார், விசுவாசத்தை கொண்டு विश्वासो उसी मूल शरीर मुझे तवर इन अलग
கடைசி வசனம் மத்தேயு 4:15 வாசித்து முடிங்கள். மத்தேயு 4:15 मुख्य நம் ராஜாதி ராஜனே நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் ஆராதிக்கும் செபிக்கும் தொழுது கொள்ளும்போது நான் 100% உங்களிடத்துல இந்த மாதிரி விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில கட்ட தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா உங்கள் வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். அதே போல உங்க வாழ்க்கைக்கு அழுகையை கழிப்பாய் மாற்றுவார். அதே போல கடைசியாய் பார்த்து உங்கள் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். தாங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வகையில இயேசுவே, நாங்கள் உண்மை நினைத்திருக்க விரும்புகிறோம், நாங்கள் உண்மை பின்பற்ற விரும்புகிறோம். இதை புதிதா இப்பொழுதான் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமே, தேவன் வார்த்தையை ஆமே சுத்திரம் அநேகர் மூலமாய் தொடப்படணும், அநேகர் கிறிஸ்துவர்களை வழி நடத்தப்படணும், கர்த்தர் அவர்களை வழி நடத்தும் ஆசிரியர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. செபிக்கிறோம். பாவ உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள், பாவத்தில் இக்கட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஆனால் பாவத்தையே வாழ்க்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுது உணர்த்தி விடுவித்து ஜனங்களுடைய மீறுதல்கள் பாவங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பற்றி பிடிக்கட்டும். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரியர்கள் கான்பரன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக லைனில் வச்சு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இதை பொறுப்படுத்தி காத்துக்கொள்ள பெரிய காரியம் வச்சு ஆசிரியர்கள் இயேசுவை செபிக்கிறோம். இந்த ஜீவன் நல்ல பிள்ளாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி சொல்லுவோமா? இந்த வேலை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாவம் என்று மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நீங்கள் தொடர்ந்து ஆமென் முழங்கால் ஜபத்தை நினைத்திருங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கிற சூழ்நிலை கொடுத்து, தேசத்திற்கு சூழ்நிலை கொடுத்து பயப்பட வேணாம். இயேசுவானவர் நிச்சயமான வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கற்றுடுவார். Praise the God bless you. Katha priya kanna shiva. Thank you. Praise the Lord.